வணக்கம் தமிழ் சித்தர்கள். இந்த யூடியூப் சேனலோட நோக்கம் வந்து சென்னையை சுற்றி இருக்கிற 500க்கும் மேற்பட்ட ஜீவ சமாதிகளை உங்களுக்கு காட்டுறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ரோமரிஷியோட ஜீவ சமாதி திருவொற்றியூரில். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அவர் சமாதி அடைஞ்சிருக்காரு. ஜீவனை ஆதியோடு சமநிலையில் நிலையில் சேர்ப்பதுதான் ஜீவ சமாதி. ஒரு சாகா நிலை, இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டாமல் அவங்க வந்து ஒரு சமாதி நிலையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சமாதி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எல்லையம்மன் கோயில் தெரு திருவொற்றியூரில் இருக்குது. பல ஆயிரம் வருடங்கள் முன்னாடி கட்டின ஒரு கோவில். இதுவரில் பல தெய்வங்கள் இருக்குது, 15 சித்தர்களுக்கான சிலைகள் இருக்குது. அங்கே ரோமரிஷிக்கும் ஒரு முக்கியமான இடம், அவர் சமாதி அடைஞ்ச இடம். ரோமரிஷி, ரோமம் என்றால் முடி. ஸோ அவரோட தாடியில் இருக்கிற முடி வந்து தங்க நிறத்தில் இருக்கிறதாகவும், அது ஏன்னா அவர் அந்த காலத்தில் பண்ண தியானம், காயகல்பம் அந்த மாதிரி விஷயங்கள்னால அது மாறுவதும், ஒரு முடி உதிர்ந்தால் ஒரு பிரம்மன் அவருடைய ஒரு ஆயுட்காலம் முடிகிற மாதிரி ஒரு கணக்கு. இது வரைக்கும் ஒரு சில முடிகள் மட்டுமே விழுந்திருக்கான். ஸோ ஒரு ஒரு பிரளயம் வரும்போதும் இவரோட தாடியிலேருந்து ஒரு முடி கீழே விடும். அஷ்டமா சித்தி அனைத்தும் பெற்றவர். இந்த கோயிலில் வந்து தியானம் பண்ணால் ஒரு ரொம்ப நல்ல ஒரு அதிர்வை நீங்கள் உணரலாம். ஸோ 15 சித்தர்கள் சிலையை பார்க்குறோம். பின்னாடி வந்து ஒரு சின்ன கோசாலை, சுற்றி நிறையா சின்ன சின்ன தெய்வங்கள் கோயில்கள் இருக்குது. அப்புறம் இந்த செவத்தில் வரைஞ்சிருக்கிற படங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ குரு பகவான் கோவில், அது தாண்டி நீங்கள் பிரகாரம் இருக்கும். அது சுற்றி வந்தீங்கன்னா ஒரு 2-3 அடி இறங்குற மாதிரி இருக்கும். அது உள்ள கக்கபுஜந்தர் மற்றும் ரோமரிஷியோட ஜீவசமாதி இருக்குது. ரோமரிஷி வேதபுரீஸ்வரர் கோயிலை கட்டினவர். கண்ணகிக்கு வந்து வட்டப்பாறை அம்மன் ஒரு கோயில் கட்டியிருக்காரு. பஞ்ச பக்ஷி சாஸ்திரம், ஒரு 5 பறவைகளை வச்சு மனிதனோடு ஒப்பிட்டு ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம். அதில் நிறையா கலைகள், நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 64 கலைகளில் இதுவும் ஒன்று. சதுரகுரியில் இவர் இருக்கிறதாகவும், அங்கே இருக்கிற சந்தன மகாலிங்கம், சூரிய மகாலிங்கம் அந்த கோயில்களுக்கு இவர் தான் கோயில்களுக்கு கட்டி அந்த பேரை வைத்தவர். தொண்டைமான் சக்கரவர்த்தியை வச்சு பல கோயில்களை கட்டியிருக்காரு. திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற சங்கு தீர்த்தம் இவர் தான் உருவாக்கியிருக்காரு. இந்த இடத்த சுற்றி இப்படி வந்தோன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த இடத்துல உள்ளே இறங்கும்போது 4-5 படிக்கட்டுகள், முதல்ல கக்கபுஜந்தரோட சந்நிதி இருக்கும், அதன் பிறகு ரோமரிஷியோட ஜீவசமாதி. இது சென்னைக்குள்ளே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எல்லோரும் வாங்க, இது ரொம்ப அற்புதமான இடம். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சமாதி அடைந்த இடம்.